நம்முடைய யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 15:19. நீங்கள் உலகத்தாருக்குரியவர்கள் கிடையாது. உலகம் தன்னுடைய சிநேகித்திற்கும் நீங்கள் உலகத்தராய் இராதபடியினால், நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினால் உலகம் உங்களை என்ன செய்யும்? பகைக்கும். சோ அந்த பகைக்கிற உலகத்தில் ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிறார். நம்மளை வெறுக்கிற உலகத்தில் ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிறார். நம்மை நேசிக்காத உலகத்தில் நம்மளை வைத்திருக்கிறார். நம்ம இருக்கிறது ஒரு அந்நிய நாடு. நமக்கு இந்தியா நம்முடைய நாடு கிடையாது, தமிழ்நாடு நம்முடைய நாடு கிடையாது. கிறிஸ்தவங்க அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்தியா, தமிழ்நாடு, சென்னை அப்படிலாம் நம்ம நினைக்கக்கூடாது, பேசக்கூடாது. நாம் பரலோகத்திற்குரியவர்கள், அவ்வளோதான். அதனால் ஒரு தமிழ் முதலமைச்சர் வந்தால் நல்லாயிருக்கும். இவன் தான் தமிழ் மொழி, எங்கள் மொழி அப்படி இந்த டயலாக்கில் நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா அது வேதத்திற்கு புறம்பானது. உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிகளையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தர். நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, இதை பேசுகிறீங்க, எல்லா மொழிகளும் நமக்குரியது. அந்த மொழியில் இருக்கிறவனும் பரலோகத்துக்கு வரும். பரலோகத்தில் ஒரே ஒரு மொழி தான், பரலோக மொழி, பரலோக பாஷை. அப்போது எதுவுமே நமக்கு சொந்தம் கிடையாது. நம்மளை ஆண்டவர் வைத்திருக்கிற உலகத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், உலகம் பகைக்கும் உங்களை, உலகம் உங்களுடைய தோல்விகளை சிரிக்கும், உங்களை விளையாட்டு பொருளாய் பார்க்கும், உங்களை அவமதிக்கிறதாய் பார்க்கும் உலகம். ஏன் அப்படின்னா, ஆண்டவருடைய அந்த இதிலே நீங்கள் உலகத்திற்குரியவங்க கிடையாது. நீங்கள் இந்த உலகத்தை பிரியப்படுத்தணும்னு நினைச்சிங்கன்னா, உலகத்தை சிநேகிக்கும் நினைச்சிங்கன்னா, உலகத்தில் உள்ள இருதயங்களை எல்லாம் நீங்கள் பிரியப்படுத்த நினைச்சிங்கன்னா, வேணால் உலகம் உங்களை மேன்மையை பாராட்டும். ஆனால் கர்த்தர் உங்களை பிரித்தெடுத்தவர்கள் என்று நீங்கள் உணரும் பொழுது, நான் கர்த்தருக்குரியவன் என்று நீங்கள் என்றைக்கு உணர ஆரம்பிக்கிறீங்களோ, நான் இந்த உலகத்திற்குரியவன் கிடையாது என்று என்றைக்கு நம்ம என்ன நினைக்கிறோமோ அன்னைக்கு உலகம் பகைக்கும். ஏன்னா இந்த ஆண்டவரை உலகம் பகைத்தது, சீசர்கள் ஆண்டுடைய பிள்ளைகளை உலகம் பகைத்தது. அதனால தான் ஆண்டவர் சொல்ற, உலகம் உங்களை பகைக்கிற ஒரு இடத்துல நீங்கள் அந்நியராக தான் இருப்பீங்க. உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீங்கள் அந்நியர்கள், நீங்கள் யாருக்கும் சொந்தமானவர்கள் கிடையாது. வி ஆர் செப்பரேட். அவர் உலகத்தில் இருந்தும் உலக காரியங்கள்லேருந்தும் நம்மளை பிரித்தெடுத்து செப்பரேட்டாக ஒரு வாழ்க்கை வச்சிருக்கிறார். நீங்கள் இந்த உலகத்தோடு ஒத்து வாழும் பொழுது உங்களுக்கு அந்நியர்கள் அநேகர் இருக்க மாட்டாங்க. ஆனால் கடவுளோடு ஒத்துவாழ நீங்கள் முடிவெடுப்பீர்கள் என்று சொன்னால், இந்த உலகத்தில் நீங்கள் அந்நியராக்கப்படுவீர்கள், பகைக்கப்படுவீர்கள். ஏன் என்று சொன்னால், நீங்கள் உலகத்திற்குரியவர்கள் இல்லை, நான் உங்களை பிரித்தெடுத்திருக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல இன்னும் கொஞ்சம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு. யோவான் 18:36 படிங்க. யோவான் 18:36 படிங்க. இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இந்த உலகத்திற்குரியது அல்ல, என் ராஜ்யம் இயேசுநாதர் ஒப்பு கொடுக்கப்படுகிறார், மனிதர்களிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படுகிறார். என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்திற்குரியதா இருக்கும் என்று சொன்னால், பேதுரு ஒத்த காதை தான் வெட்டினா, எல்லா சீசர்களும் ஆயுதத்தை எடுத்தாங்கன்னா ஆண்டவரை சிறுவையில் அறியாமல் பாதுகாத்திருக்க முடியும்? தேவ தூதர்கள் பாதுகாத்திருக்க முடியும்? அப்போ உலகத்திற்குரியவர்கள் ஆய் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த உலகத்தில் பாதுகாப்பாக வாழ முடியும். ஆனால் நீங்கள் இன்றைக்கு உலகத்திற்குரியவர்கள் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ, அன்னைக்கு இந்த உலகத்திற்கு நம்ம ஒப்பு கொடுக்கப்பட்டு விட்டோம். மனிதனுடைய, உலகத்தினுடைய, அல்லது சூழ்நிலைகளுடைய, அல்லது நெருக்கடிகளுடைய எல்லாவற்றுக்கும் நம்ம ஒப்பு கொடுக்கப்பட்டுட்டோம். தேவனுடைய சித்தம் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கும். நம்ம இப்படி நினைச்சாலும் நடக்காதோ, அப்படி நினைச்சாலும் நடக்காது, இதை நினைச்சாலும் நடக்காது, அதை நினைச்சாலும் நடக்காது. தெர் இஸ் நோ சான்ஸ். நம்ம விருப்பம் ஒன்று கூட நடக்கவே நடக்காது. ஒன்றே ஒன்று தான் நடக்கும், தேவனுடைய சித்தம் மட்டும்தான் நடக்கும். அதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஆண்டவர் சொல்ல, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமாலும் நீங்கட்டும். நீ இப்போ எனக்குரியவன், இந்த உலகத்திற்குரியவன் அல்ல. இந்த உலகம் கொஞ்சம் வருடங்கள் நீ ஊழியம் செய்த ஒரு காய் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அவ்வளோதான். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கணும்னு ஆசைப்படுறார்.
நான் பாடுபடக்கூடாது என்று ஆசைப்படுகிறார், இவ்வளவு வழியை தாங்கக்கூடாது என்று நினைக்கிறார், வேதனைகள் வேண்டாம் என்று நினைக்கிறார், தாங்க முடியாத போராட்டம், ஆனாலும் உம்முடைய சித்தம் என்று சொல்லி, அதுதான் நீ எனக்குரியவன், உலகத்திற்குரியவர் அல்ல, உலகத்துக்குரிய ராஜ்யம் உன்னுடைய ராஜ்யமாக இருந்துச்சுன்னா நான் உன்னை ஒப்பு கொடுத்துருக்க மாட்டேன் சிலுவையில். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் ஒப்பு கொடுத்துருக்க மாட்டார். ஆனால் நீங்கள் உலகத்திற்குரியவர் அல்ல, இந்த ராஜ்யத்திற்காக நீங்கள் வரலங்கிறதுனால இந்த உலகத்தில் அந்நியராக அவருடைய ஓன் வாடகை இடத்துல அவரை கல்லறையில் வைத்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். எதுவுமே எதுவுக்குமே அவருக்கு வசதி இல்லை என்று வேதத்தில் பார்க்கிறோம். நல்லா கவனிங்க, அந்நியராக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அந்நியராக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இந்த உலகத்துக்குரியவன் கிடையாது, இந்த சுற்றி நான் பார்க்கிற எதுவுமே எனக்குரியது கிடையாது, ஆனாலும் உலகத்தை ஜெயிக்கணும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா அதோடய மீனிங் என்ன? பரலோகத்துக்கு நம்ம போகணுன்னா இந்த உலகத்தை ஜெயிக்க தான் ஆக வேண்டும், இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டும். நீ இந்த உலகத்திற்குரியவன் அல்ல, ஆனாலும் இந்த உலகத்தை நீங்கள் ஜெயிக்க வேண்டும், இந்த சூழ்நிலையை நீங்கள் ஜெயிக்க வேண்டும், போராட வேண்டும். ஜெயம் தருகிறது கர்த்தர். என்னைக்கா இருந்தாலும் பரலோகத்துக்கு தானே போறேன்னு சொல்லி நானே என்னை அழித்துக் கொள்வது தான் நம்ம அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது தற்கொலைக்கு சமம் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தை வெறுக்கணும், ஆனால் அந்த உலகத்தை ஜெயிக்கணும். நான் சொல்ல வரது நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரில. இந்த உலகத்தில் வாழ நான் ஆசைப்படக்கூடாது, ஆனால் ஆண்டவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் வாழ்ந்து ஜெயிக்கணும். அதோடய சூழல் இன்னும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா, இந்த உலகத்தில் வாழ வேண்டிய நெருக்கடி எனக்கு இருக்குது, ஆனால் வாழ வேண்டிய ஆசை எனக்கு இருக்கக்கூடாது. சரி, வாழ வேண்டிய ஆசை இருக்கக்கூடாது என்பதற்காக நெருக்கடியை நம்ம சமாளிக்காமல் இருந்துடலாம் நினைக்கக்கூடாது. சிலர் என்ன நினைப்பாங்கன்னா, சரி பரலோகத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிடாமல் இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க, இப்படி இருப்பாங்க, வாழ்க்கையே வெறுத்து எல்லாத்துலேயும் தோல்வி அடைந்தவர்களாய் வாழ்வாங்க. ஏன் அப்படின்னா, அது போப்பா அப்படின்னு சொல்லி வாழ்வாங்க. அதுவும் தவறு தான். ஏன்னா இந்த உலகத்தை ஜெயிக்கிற இடத்துல ஆண்டவர் நம்மளை வைத்து ஜெயிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எபிரேயர் 11 அதிகாரத்தில் ஆதி அப்போஸ்தலர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. அந்த அந்த நம்மளுடைய முற்பிதாக்களை குறித்து வேதம் என்ன சொல்லுது படிங்க. எபிரேயர் 11 அதிகாரம் 13 வசனத்தை நீங்கள் படிங்க. இவர்கள் எல்லா விசுவாச வீரர்களும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியிலே தங்களை அந்நியரும் பரதேசியும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்துடைய மரித்தார்கள். நல்லா கவனிங்க, முற்பிதாக்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தங்களை அந்நியர்கள் பரதேசிகள் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தில் மரிச்சிட்டாங்க. ஆனால் அவர்கள் உலகத்தை எப்படி ஜெயித்தார்கள் என்று கீழப்பட்டு படிச்சிருக்கு பாருங்க. அதே 11 அதிகாரம் 33, நான் இந்த வசனத்தை படிக்கும் உங்களுக்கு புரிஞ்சிடும். 33-34 படிங்க. விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவிழ்த்தார்கள், பட்டய கருக்குகளை தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவனாரார்கள், அந்நியர்களுடைய சேனைகளை முறியடித்தார்கள். இவருடைய மனநிலையில் என்ன அறிக்கையிட்டாங்க? நான் இந்த உலகத்திற்குரியவன் கிடையாது, நான் பரதேசி, நான் அந்நியர் என்று அறிக்கையிட்டார்கள், நான் இந்த உலகத்திற்குரியவன் கிடையாது. ஆனால் வாழ்க்கையில் எப்படி வாழ்ந்து காட்டார்கள்? ஜெயித்து வாழ்ந்து காட்டினார்கள், அந்நியரை எதிர்த்தார்கள், யுத்தத்தில் ஜெயித்தார்கள், போரில் ஜெயித்தாங்க, பலனாக இருந்தார்கள், வாழ்க்கையில் ஜெயமாய் உலகத்தை ஜெயித்தவர்கள் இவர்கள் எல்லாம்.
உலகத்தை ஜெயத்தோடு முடித்தவர்கள் இவர்கள் எல்லாம். ஆனால் மனநிலையில் அந்நியர்கள், பரதேசிகள். ஆனால் வாழ்க்கையில் ஜெயம், உலகத்தில் ஜெயம். அநேக நேரங்களில் அங்கே நம்ம தோல்வி அடைகிறவர்களாக இருக்கிறோம். அநேக நேரங்களில் அங்கே நம்ம தோல்வி அடைகிறவர்களாக இருக்கிறோம். ஏன் அப்படின்னா, உலகத்திற்குரியவர்கள் நமக்கு ரொம்ப மேன்மையாக ஒரு சிலர் வைத்திருப்பாங்க, அதுவும் தோல்வியாக முடியும். உலகத்தை சில நேரங்களில் பொருட்டாகவே நினைக்க மாட்டாங்க, அதுவும் தோல்வியாக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரே ஒரு பாயிண்ட்டை சுருக்கமாக சொல்லலைன்னா, பண ஆசை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரே பண ஆசை வந்தால் ஒருத்தனை ரொம்ப பணக்காரனே ஆக்கும். அதே பண ஆசை தான் ஒருத்தனை ரொம்ப தரித்திரத்தோடு தரித்திரத்தில் உச்சத்தையும் கொண்டு வந்து விடும். ஒன்று தான், தோல்வியும் கிடைக்கும், ஜெயமும் கிடைக்கும். ஜெயத்தோடு முடிக்க வேண்டியவர்கள் நம்ம என்று வேதம் சொல்லுகிறது. நம்மளும் இந்த உலகத்தில் அந்நியராக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் எங்கேயோ பிறந்த, இப்போ உலக பிரகாரமே நம்ம அந்நியராக தானே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எங்கேயோ பிறந்தோம், வேறு தேசத்தில் பிறந்தோம், வேறு ஊரில் பிறந்தோம், வேறு இடத்துல பிறந்தோம். ஆனால் இங்கே வேறு ஒரு இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் அந்நியராக நம்ம வாழ்க்கை வாழ்க்கை. ஆனால் வேறு வேறு ஊர், திருநெல்வேலியில் பிறந்தவங்க இங்கே வந்து உட்கார்ந்துட்டுருக்கோம், இங்கே பிறந்தவங்க அங்கே போய் உட்காந்துருக்காங்க, டெல்லியில் போய் உட்காந்துருக்காங்க, அங்கங்கே உட்காந்துட்ருக்காங்க. நாமும் அந்நியர்களாகத்தான் இந்த உலகத்தில் வாழ்கிறோம், பரதேசிகள். ஒரு வீடு கிடையாது, ஒரு நல்ல இடம் கிடையாது, நல்ல வேலை கிடையாது, கிடைக்கிறத செஞ்சுட்டு கிடைக்கிறத சாப்பிட்டு வாழ பரதேசிகள் என்று நம்மளை வேதம் சொல்லுகிறது. நம்மளும் அந்நியராக தான் இருக்கிறோம். சில குடும்பத்திலே அந்நியராக தான் இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க, பெரிய கூட்டு குடும்பம் மாதிரி தெரியும். சித்தப்பா, சித்தி, இத்தியல் எல்லாம் இருக்கிறது போல தெரியும். குடும்பத்து ஊருக்குள்ளே அந்நியராக இருக்கிறோம், குடும்பத்துக்குள்ளேயே சிலர் அந்நியராக தான் இருப்பாங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அண்ணால சொல்லலாம். எல்லாரும் அவ்வளோ வேறமாய் பார்த்தாங்க. குடும்பத்திலேயே இன்றைக்கி அந்நியராக தான் இருப்போம். சில நேரத்தில் பாருங்கள், மாமியார் பையன் புருஷன் நம்மளை ரொம்ப நல்லா நேசிக்கிறது போல தெரியும். ஆனால் மனைவி, அவருடைய அம்மா வந்துட்டாருன்னா மனைவிட்டை வேறு மாதிரி பார்ப்பாங்க. இந்த உலகத்தில் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, கணவன் மனைவி ஒரே சரீரம்னு சொல்லுவாங்க. கிடையவே கிடையாது. கணவனுடைய மைண்டில் கட்டாயமாக அவங்க அம்மா, அண்ணன், தம்பி, அது ஒரு குடும்பம். அது மனைவியை வந்தவளாய் பார்ப்பாங்க, அதே போல் மனைவியும் கணவனை வந்தவங்களாக பார்ப்பாங்க. கணவன் என்ன இருந்தாலும் நம்ம அண்ணன், நம்ம அம்மா, நம்ம அப்பா, அப்படி தான் இந்த உலகம் வாழ்ந்து கொண்டு இருக்குது. சும்மா நம்ம சொல்லுவோம் ஒன்றா ஒன்றான்னு சொல்லலாம், அப்படி பார்க்கல, யாரும் வாழலை அந்த மாதிரி இல்லாம். அப்போ குடும்பத்திற்குள்ளேயே நம்ம அந்நியராக தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். குடும்பத்துக்குள்ளேயுமே நம்ம வந்து ஒரு வேறு ஒரு ஜாதி, வேறு ஒரு குடும்பம், அப்படி தான் நம்ம நினச்சி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம சொந்தக்காரங்க வேறு, அவங்க சொந்தக்காரங்க வேறு, அப்படி தான் நம்ம அந்நியராக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சிலர் பார்த்தீங்கன்னா பெரிய கூட்டத்தில் இருப்பாங்க, அந்நியராக தான் இருப்பாங்க. 100 பேர் வேலை செய்கிற இடத்துல வேலை செய்வாங்க, ஆனால் அவங்க பேரே யாருக்குன்னு தெரியாது. 100 பேர் இருக்கிற சர்ச்சில் இருப்பாங்க, அந்நியராக தனித்து விடப்பட்டவங்களாக இருப்பாங்க. ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் நம்மளை பார்த்து பேசுறதுக்கு ஆள் இருக்காது, தனித்து விடப்பட்டவர்களாக இருப்பாங்க. அந்நியர்களாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நிறைய நேரங்களில் தனித்து விடப்பட்டவர்களாக தான் நம்ம இருக்கிறோம். அதை தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஆனால் 69வது சங்கீதம் 8வது வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லும்போது ஒரு இடத்துல சொல்கிறான் பாருங்கள், இந்த வாழ்க்கையை குறித்து அவனுடைய வாழ்க்கையுடைய அனுபவத்தை அவன் சொல்கிறான் பாருங்கள். சங்கீதம் 69வது சங்கீதம் 8வது வசனத்தை படிங்க. என் சகோதரனுக்கு வேற்று மனுஷனும் என் தாய் பிள்ளைகளுக்கு அந்நியனுமானேன். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில அனுபவத்தில் சொல்றான், ஒதுக்கப்பட்ட நிலைமையில் அவனை வச்சிருந்தாங்க. தாவீதை அவன் சிறுவனாக இருக்கும்போது ஒதுக்கப்பட்ட நிலைமையில் வச்சிருந்தாங்க. அவனை ஏதோ புறக்கணிக்கப்பட்ட அந்நியனாக இருந்தான். அவனுடைய சகோதரர்கள் அவனை அந்நியனாக பார்த்தாங்க, பெற்றவர்கள் அந்நியனாய் பார்த்தார்கள். ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருந்தான். ஒரு வேலை இன்றைக்கு நீங்களும் நானும் எல்லாருமே நம்மளை வேறு விதமாய் உங்களை பார்க்குதுன்னா, அந்நியனாய் ஒரு நிலைமையில் நம்மளை வைத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார்,
நம்முடைய ஆதி முற்பிதாக்கள் அந்நியனும் பரதேசியுமாய் இருந்து இந்த உலகத்தை ஜெயித்தார்கள். இந்த உலகத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா உலகத்தை வெறுக்கணும். உலகத்தை வெறுக்கணும் அப்படின்னா இயேசுநாதருடைய வார்த்தை, இயேசுநாதர் நமக்குள்ளே வர வேண்டும்.